கடந்த அக்டோபர் 12ஆம் திகதி இலங்கையில் மிக ஆச்சரியமான விடயம் ஒன்று நடைபெற்றுள்ளது. எப்போதும் நடவாது என்று நினைத்த விடயங்கள் பலவும் நடைபெற்று வருகின்றன. அப்படி என்ன விடயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இது பற்றிய விளக்கங்களை இன்றைய உலக நடப்பு நிகழ்ச்சியின் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கடந்த அக்டோபர் 12ஆம் திகதி இலங்கையில் மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. எப்போதும் நடைபெறாது என்று நினைத்த பல விடயங்களும் அரங்கேறி வருகின்றன. அந்த வரிசையில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்த விடயம் ஒன்று நடைபெற்றுள்ளது. ஆனால் இதன் சூட்சுமங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு சிறிது காலம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எவ்வாறாயினும் நடந்த விடயத்தையும் அதன் பின்னணியையும் ஆராய முடியும். அந்த வகையில் அக்டோபர் 12ஆம் திகதி இலங்கை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். இதன் போது இலங்கை அரசாங்கம் சரியாக செயற்படவில்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த விடயம் இவ்வளவு தூரம் ஆராயப்படுவதற்கு விசேட காரணம் ஒன்று உள்ளது. இங்கே மன்னிப்பு கேட்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு விடயம் அல்ல. மன்னிப்பு கேட்டது யார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. மன்னிப்பு கேட்பது என்பது அவரது அகராதியிலேயே இல்லை என்னும் அளவிற்கு பிடிவாதம் போக்கு கொண்டவர் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ. 71 வயதான ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ கடந்த 10 வருடங்களாக இலங்கை அரசாங்கத்தின் மீது தனது ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி வருகிறார். முதலில் இராணுவ தளபதியாக இருந்த இவர் இரக்கமற்ற கட்டளைகளை பிறப்பிப்பதற்கு புதிதானவர் அல்ல என்றுதான் கூற வேண்டும். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் இரக்கமற்ற விதத்தில் போராட்டத்தை தன் இரும்பு கரம் கொண்டு அடக்கிய ஒரு மனிதராக காணப்படுகிறார். இதன் பின் யுத்த போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாக்கிய போது, ஆதாரங்கள் வெளியாகிய போதும், உலகையை நடுங்க வைத்த பயங்கரவாத கொடூரங்கள் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதற்காக கூட மன்னிப்பு கேட்க இறங்கவில்லை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ. ஆனால் தற்போது பகிரங்கமாக மக்கள் மத்தியில் இறங்கி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? அவர் கூறிய வசனம், தற்போது எனது ஆட்சியில் மக்களுக்கு திருப்தியற்ற மனநிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் செய்ய வேண்டிய பலவற்றை சரியாக செய்யவில்லை என்றும் கூறியிருக்கிறார். நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றும், நாட் மாத்திரமல்ல அனைத்து அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். தற்போது இந்த வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டதற்கான காரணமாக அதிகரித்து வரும் கடனும் குழிகளுக்குள் இலங்கை விழுந்துவிடக் கூடாது என்றதுக்கான காரணமாகும். இலங்கையில் அந்நிய செலாவணி வீழ்ச்சி அடைய ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையில் பணத்தின் பெறுமதி குறைந்து கொண்டே செல்கின்றது. பொருட்களின் விலைகள் வரைமுறையின்றி அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றன. கடன் தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது. இவ்வாறு பல மாற்றங்கள் இலங்கையில் அண்மை காலமாகவே அரங்கேறி வருகின்றன. எண்ணிக்கையில் பார்க்கும் போது கடந்த நவம்பர் 2019ஆம் ஆண்டு, அதாவது கோட்டாபாய ராஜபக்ஷ பதவிக்கு வரும்போது இருந்த இலங்கையின் அந்நிய செலாவணி 7.5 பில்லியனாக இருந்த நிலையில், தற்போது 2021 ஜூலை மாதத்தில் இந்த தொகை 2.8 பில்லியனாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இலங்கை ரூபா ஏறத்தாழ 20% பெறுமதியை இழந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் $1 216 ரூபாவாக இருந்தது. அக்டோபர் 2021ஆம் ஆண்டில் இதன் தொகை 230 ரூபாவாக அதிகரித்திருக்கிறது. இவ்வாறு ரூபாவின் பெறுமதி குறைந்தமையால் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்துவது மேலும் நெருக்கடியான ஒரு விடயமாக மாறிவிட்டது. அடுத்து 2022 இலங்கை செலுத்த வேண்டிய கடன் தொகை 1.5 பில்லியன் டாலராக காணப்படுகிறது. அதேபோல் 2023ஆம் ஆண்டில் செலுத்த வேண்டிய தொகை 1.25 பில்லியன் டாலராக காணப்படுகிறது. ஆனால் இந்த கடன்களை மீள செலுத்துகின்ற நிலையில் இலங்கை தற்போது இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக வங்கி கடன் தொகை, அதாவது ஒரு நாடு எந்த ஒரு மூலதனத்தை இடும் போது அதனை நம்பி எதிர்கால வருவாயில் தங்கியிருக்கும் தற்போதைய கடன் என்று கூற முடியும். அதாவது தற்போது இலங்கையில் வங்கி கடன் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றதாகவும் குறைவடைந்து கொண்டே செல்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமின்றி இதனால் வெளிநாடுகள் இலங்கையில் மூலதனம் செய்வதால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அதிகரித்துள்ளதாகவும், இனிவரும் காலங்களில் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த முயற்சியில் இறங்காது என்றும் ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகியிருக்கு. இத்தனைக்கும் மேலாக ஐக்கிய நாடுகள் சபையும் தற்போது இலங்கையை மேலும் நசுக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இதுவரையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து இலங்கை அனுபவித்து வந்த அத்தனை லாபங்களும் தற்போது ஆபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இலங்கையில் நடைபெறுகின்ற இந்த உரிமை மீறல்கள் காரணமாக கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை தற்போது இந்த விடயத்தை கையாள உள்ளதென்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இதனால் ஐக்கிய நாடுகள் சபையில் இனிவரும் காலங்களில் இலங்கை வட்டியின்றி வர்த்தகம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் விளைவு நாட்டு மக்களின் தலைமேல் பொறித்துள்ளது. பொருட்களின் விலை எல்லை மீறி அதிகரித்து கொண்டே செல்கின்றது. மாஸ் சீமேந்த் ஆகிய பொருட்களின் விலைகள் 10% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்பி கேஸின் விலை 85% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் விலைகள் அதிகரிக்கப்படலாம் என்ற எச்சரிக்கையின் காரணமாக பொருட்கள் பதுக்கி வைக்கப்படும் நடவடிக்கைகளும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு சர்வதேச கடனை பெற வேண்டிய நிலையில் இலங்கை தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த நிலைமைகளை சரிவர கையாள முடியாத நிலையில் இவ்வாறான அரசியல் தந்திரங்களை அரங்கேற்றுகிறது ராஜபக்ஷ அரசு. பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதன் மூலம் மக்களின் இரக்கத்தை பெற முயல்கின்றது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் நடைமுறையில் இருக்கும் மக்களின் இவ்வாறான பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இவ்வாறு மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கோருவது எந்த விதத்திலும் அரசாங்கத்தின் தவறை குறைவாக காட்டாது என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகிறது. மற்றொரு உலக நடப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.